ஐயோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த ஆராதனை பிரயோஜனமாக இருந்துச்சு? ஸ்தோத்திரம். இன்னைக்கு உண்மையிலே விசேஷித்த விதமாக தேவ ஆவியானவர் அந்த இருதயத்தை அப்படியே கசக்கி புழிஞ்சார். கண்ணீரோட தேவனுடைய அன்பை ருசிக்கும்படியாக தேவன் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு விசுவாசத்தின் பரீட்சை. இன்னைக்கு தலைப்பு என்ன? விசுவாசத்தின் பரீட்சை. ஆமாம், விசுவாசத்தின் பரீட்சை. யாக்கோபு புஸ்தகம் 1 எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். 1 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, என்னது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப பலவிதமான சோதனைகள் வரும்பொழுது என்ன பண்ணணுமா? மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா? என்ன என்ன எப்படி எண்ணணும்? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நம்ம நான் இன்னைக்கு இதை குறித்து தான் நான் வார்த்தை எடுக்க உட்கார்ந்தேன், ஆனால் ஆவியானவர் டைரக்ஷன் அப்படியே மாத்திருக்காரு. நம்ம அதை அப்படியே தொடர் போதனையை நம்ம தியானிப்போம். அப்போ இன்னைக்கு விசுவாசத்தின் பரீட்சை அப்படின்னா என்னன்னா, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அப்படின்னா என்னன்னா, பலவிதமான சோதனைகள் தான் நமக்கு பரீட்சை. எப்படி? பலவிதமான சோதனை தான் நமக்கு பரீட்சை. யார் சோதிப்பாரு? மணியையா சொல்லுங்க, யார் சோதிப்பாரு? யார் சோதிப்பா? நம்மை சோதிப்பது கர்த்தரா சாத்தானா? யார் கரெக்டாக சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அடுத்து சொல்லுங்கள், யார் தான் யாரெல்லாம்? சரி, இப்போ நான் கேட்குறேன், யாரெல்லாம் நம்மை சோதிப்பது கர்த்தர்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கை தூக்குங்க. சரி, யாரெல்லாம் நம்மளை சோதிக்கிறது சாத்தான்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க. சரிங்களா? தப்பான கருத்து. நம்ம தீயில் இருக்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சாத்தான் தான் சோதிக்கிறான்னு கரெக்டாக சொல்கிறாங்க. சரியான விஷயம், கர்த்தர் ஒருபோதும் நம்மை சோதிக்க மாட்டார். அது எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த யாக்கோபு 1 நீங்கள் 12 வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக. தெளிவா ஆணித்தனமா வசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய ஆதி முற்பிதாக்கள் நம்மளை வழி வழியாக பாரம்பரியமாக நடத்தி வருகிற குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் சோதிப்பார்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது முக்கியமா இல்லையா? வேதத்தை நாம் கவனமாக கவனிக்கணுங்க. பாருங்கள், சோதனை செய், அதை என்ன, சோதிக்கப்படுகிற எவனும், நான் எதை படிக்கிறேன்னா யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எழுதியிருக்குங்களா? இப்போ நான் தப்பாக சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக படிக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பார். வசனம் என்ன எழுதியிருக்கு? நான் தப்பாக சொல்கிறேன், நீங்கள் ரைட்டாக சொல்லுங்கள். பொல்லாங்கினால் சோதிக்கவே மாட்டார் அவர். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தெளிவா, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா?
அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்மளை சோதிக்கிறது கர்த்தரா சாத்தானா? சாத்தாங்கிறவங்களை கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன் வைக்கப்படுறீங்க? ஏட்டா உங்களுக்கு உங்களுக்கு குழப்பம் தீரலையா? ஆமாம், நம்மளை சோதிக்கிறது யாரு? சாத்தான் தான் நம்மளை சோதிப்பான். கர்த்தர் ஒரு நாளும், அதுங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏன் ஆண்டவர் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். சொல்லக்கூடாதுன்னு இங்கே எழுதியிருக்கு. இங்கே எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எங்க இதுக்கு மேல எப்படிங்க சொல்றது? தெளிவா எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அல்லேலூயா. இப்ப உங்க வாழ்க்கையில வர சோதனைகள்லாம் யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க, துணிச்சலா சொல்லுங்க. சொன்ன எங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா நமக்கு சோதனையை கூட்டிடுவானு பயப்படாதீங்க. அல்லேலூயா. என்ன வேணாலும் வரட்டும். அல்லேலூயா. ஜெயிக்க போறது நாம தான். அல்லேலூயா. அவன் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும். பிரிக்க முயற்சி பண்ணானே முடிஞ்சா? உங்களை சாகடிக்க முயற்சி பண்ணானே முடிஞ்சா? கனகராஜண்ண, நம்மளை கொல்ல முயற்சி பண்ணானே முடிஞ்சா? சேச்சி முடிஞ்சா? அல்லேலூயா. மருத்துவமனையிலே வச்சு போட்டதில்ல பார்த்தான், முடிஞ்சா? முடியல. அவன் சோதிக்க மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது இன்னொரு வசனம் இருக்குது தெரியுமா? நமக்கு வருகிற தீமையை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார்னு ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? பிசாசு எதெல்லாம் நமக்கு சோதனையாக வைக்கிறானோ அதெல்லாம் நமக்கு அழகாக வழியாக மாற்றி நன்மையை கொடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒருபோதும் சோதனையை வைக்க மாட்டார். அதுவும் பொல்லாங்கினால் சோதிக்கவே மாட்டார். மறந்துடாதீங்க, பொல்லாங்கினால் ஒருபோதும் சோதிக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் சுருக்கமாக இன்னைக்கு சின்னதாக முடிச்சிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஏதோ மைக் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, எங்கேயோ லைனை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் இல்லைன்னு புரிஞ்சிருச்சா? அவர் சோதிக்க மாட்டார்னு தெரிஞ்சிருச்சா? ஏன்னா நிறைய பேர் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன கொஞ்சம் சோதிக்கிறாருங்க பிரதர், சோதிக்கிறாருங்க பாஸ்டர், சோதிக்கிறாருங்க ஐயா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க ஐயா, அங்க வேதனையாக இருக்கும். என்னடா அது, பசு மரத்தில் அடிக்கிற ஆணி மாதிரி அடித்து சொன்னாலும் மரம் மண்டையில் ஏற மாட்டுதே, ஆண்டவர் சோதிக்கிறார்னு சொல்கிறாங்களேன்னு வேதனையாக இருக்கும். ஒருபோதும் தேவன் நம்மை சோதிக்க மாட்டார், அதுவும் பொல்லாங்கினால் சோதிக்கவே மாட்டார். பொல்லாங்கன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய ஒவ்வொரு காரியங்களுமே பொல்லாங்கு தான். கடன், தரித்திரம், வியாதி, பலவீனம், சமாதானம் இல்லாமல் சண்டை, வம்பு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே பொல்லாங்கு. இது தேவன் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் தர்றதெல்லாம் என்ன தெரியுமா? இப்போ நான் வாசிக்கிறேன், 17வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த வரமும். இப்ப பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு, ஆனா அவர் நமக்கு கொடுக்கறதெல்லாம் எதைத்தான் கொடுப்பாரு? நன்மையானதை தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. நமக்கு எதை கொடுப்பாரு? ஆமாம், நான் இதை குறித்து நான் அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்துடுவோம். இந்த அதிகாரத்தில் மிகப்பெரிய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ பலவிதமான சோதனைகள்னால் என்ன? பலவிதமான சோதனைகள்னால் என்ன? அதை தான் விசுவாசத்தின் பரீட்சை. பலவிதமான பரீட்சையில் கொஸ்டின் என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பாடம் படிக்கிறோனாவது தெரியணுமா தெரியக்கூடாதா? சொல்லுங்க. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம் வருது, நம்ம எக்ஸாம் எழுதணும். சரி, எக்ஸாமும் எழுதணும், ஆனால் என்ன பாடம் படிச்சிருக்கோம்?
நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? பலவிதமான சோதனைனா என்ன சோதனைன்னு தெரிஞ்சா தானே பரீட்சை எழுத முடியும். அல்லேலூயா. சரி, அந்த சோதனையை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதான் விசுவாசத்தின் பரீட்சை. சோதனை என்னன்னு பார்த்து அதற்கு பிறகு நம்ம அந்த காரியத்தை நம்ம முடிப்போம். மத்தேயு 4 அதிகாரம் வேகமாக எடுத்துக்கோங்க. மத்தேயு 4 அதிகாரம். நம்ம அவங்கள இவங்கள சோதித்ததெல்லாம் பார்க்க வேண்டாம். டைரெக்டாக அப்பாவை சோதித்ததே இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணிடுவோம். அல்லேலூயா. டைரெக்டாக இயேசுநாதரையே சோதித்தான் பிசாசு. 4 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். யாரு? சோதனைக்காரன் பிசாசு கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அழக வசனத்தை வச்சு டெஸ்ட் பண்றான் பாருங்க. அதற்கு ஆண்டவர் சொல்ற, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அட சோத்து முட்டை பயல, என்ன சோத்துக்கு செத்தவன் நினைச்சியா? பசி எடுத்தோன்னு சாப்பிட்றதுக்கு இதை காட்டிலும் பெரிய உணவு என் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பிசாசுக்கு எடுத்து சொல்றாரு. அல்லேலூயா. பிசாசு நிறைய நேரம் வார்த்தையை வச்சு நம்மளை வஞ்சிப்பான். நாம தான் தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இது இது என்னன்னா, வார்த்தையினால் பிழைப்பான் அப்படின்னா என்னன்னா, இது பிழைப்புக்கான சோதனை. இந்த பலவிதமான சோதனையில இன்னைக்கு 3 சோதனை பார்க்க போறோம். அதுல முதல் சோதனை என்ன சோதனை? பிழைப்புக்கான சோதனை. என்ன சோதனை? இன்னைக்கு கனகராஜனுக்கு வந்ததும் அதே சோதனை தான், பிழைப்புக்கான சோதனை. இன்னைக்கு விட்டா பிழப்பு போயிரும், வருமானம் போயிடும், தங்க இடம் கொடுக்கல, போயிருப்ப வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்றது? பிழைப்புக்கான சோதனை. நான் சொல்றது புரியுதுங்களா? பிழைப்புக்கான சோதனை. ஹல்லேலூயா. பிசாசு அப்படிதான் கொண்டு வருவான். என்னைக்குமே வசனத்தை நீங்க எதை கொண்டு எடுக்கிறீங்க தெரியுங்களா? வசனத்தை தேவன் பெரியவர் அப்படிங்கிற காரியத்துல வசனம் எங்கெல்லாம் சொல்லுது அதை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்போ அப்பம் பெருசா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு மனிதன் பிழைக்க தேவையானது எது? ஆ அப்பம், ஆ வார்த்தை. அல்லேலூயா. கரெக்டாக பரிச்சை எழுதிட்டீங்க, நீங்களாம் பாஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக எடுத்துருவோம். உங்கள் ஒரு மனிதன் பிழைக்க தேவையானது எது? ஆனா அப்பம், ஆவண்ணா வார்த்தை. எதுனே? வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமாம், சோத்திரம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சரியாக பதில் சொல்லும்ல, நாங்கள்லாம் யாரு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்குமே நம்ம இதை ரொம்ப தெளிவாக இருக்கணும். வசனத்தில் வசனத்தை கொண்டு பிசாசு நம்மளை முடக்க பார்ப்பான், நம்மளை முடக்க பார்ப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனம் இருக்குது, எப்படி தெரியுமா? ஒரு வசனம் இருக்குது, ஓய்வு நாளில் ஆராதனை நடத்தக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சுகமாக்கிடுவார். உடனே வந்து எப்படி நீ பண்ண போன வந்தன்னு அப்படி அவர் மேலே பயங்கரமாக குற்றம் சுமத்துவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஓய்வு நாளில் ஒருவனை சுகமாக்குவது இதில் என்ன தப்பு இருக்குப்பா? ஓய்வு நாளில் அவனை ஒரு மாடு குழிகளை விழுந்துருச்சுன்னு அதை காப்பாற்றக்கூடாதா? இப்போ இந்த வசனத்தை வச்சே என்ன பண்ணுவான்னா, அப்படியே மைண்டை அப்படியே சேஞ்ச் பண்ணுவான். ஏ, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆடு மாடெல்லாம் மேய்க்கலாங்கிறாரு, நீங்கள் என்னப்பா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? பிசாசு கொண்டு கொண்டு வராமத்தீங்களா? ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. 10 கற்பனைகளில் முக்கியமான கற்பனை. அல்லேலூயா. அப்போ அதை காட்டிலும் பெரிய வசனம் ஒன்று இருக்கா இல்லையா? மறந்துடாதீங்க, பிசாசு சின்ன சின்னதாக கொண்டு வந்து டெஸ்ட் வைப்பான். சரி, இது முதல் சோதனை, பிழைப்புக்கான சோதனை. தயவு செய்து பிழைப்புக்கான சோதனையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் சோதனையில் சிக்கி தயவு செய்து சிக்கிக்காதீங்க. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் நான் வருவேன், அதை தெளிப்பாருங்க. பிழைப்பை உண்டாக்கினவரே அவர் தான். அல்லேலூயா. இப்போ உங்கள் இருதயம் அப்படியே பூரி படைஞ்சிருக்கு கனகராஜன், வராமல் இருந்திருந்தா? வார்த்தை மனிதனை வாழ வைக்கும். அல்லேலூயா. அதான் கர்த்தர். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சோதனை அப்படியே கண்டினியூவாக வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது பிசாசு
அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது சோதனை, சரீர சோதனை. சரீரத்தில் கொண்டு வந்து செக் வைக்கிறான். இப்போ அவன் என்ன கொண்டு வரான் தெரியுமா? கான்செப்ட் என்ன கொண்டு வரான் தெரியுமா? தேவன் பெரியவருங்கிறத அப்படியே குறைச்சி இந்த வசனத்தை வச்சு அவன் எப்படி அடிக்கிறான் தெரியுமா? இது ரகசியம். வெளிப்பாடை ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுறான் தெரியுமா? உனக்காக தேவ தூதர்கள் இருக்காங்க. தேவன் இருக்கார் என்பதை மறைத்து தேவ தூதர்கள் இருப்பார் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தி தேவ தூதர்களை நம்ப வைக்கலாம் பிசாசு. நல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டு போய் நிறுத்திட்டு நீ தாழ குதியும். சங்கீதம் 90ல தான் எழுதியிருக்க, நீ மேலே இருந்து குளிந்தாலும் கால் இடராம தேவ தூதர்கள் ஏந்தி கொள்வாங்க கைகள்னு எழுதியிருக்க. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று எழுதியிருக்கிறத. அந்த வசனம் எங்க போச்சு? ஹல்லேலூயா. தாங்கிறது, தப்பு வைக்கிறது, சுமக்கிறது யாரு? அப்பா ஏசப்பா. அல்லேலூயா. பிசாசு நூதனமாக ஏமாத்துறான் பாருங்க. சரீரத்தில் தேவ தூதர்கள் இருக்காங்களா குதிச்சுது. அல்லேலூயா. நம்மளை டைவர்ட் பண்ணுவான். அவனுடைய வேலையை என்ன தெரியுமா? நம்ம சிந்தனையை திருப்பி விட்டு வேலை பார்ப்பான். அவ்வளோதான். அவனால் வேற ஒன்றுமே நம்மளை பண்ண முடியாது. நம்ம சிந்தனையை மட்டும்தான் கெடுப்பான். கனகராஜி வேலை செய் பாரு, முட்டியனா இன்றைக்கி அப்புறம் பாரு, அப்புறம் தங்க விட மாட்டாங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்க. இதை வேலை இருக்கும்போது செஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் நான் திங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அவனுங்க அப்புறம் அயனிங் பண்ணாமல் பிரசங்க அடிக்காமல் முட்டானுங்க, பார்த்துக்கப்பா. அப்புறம் சோத்துக்கு அப்புறம் பார்த்துக்க. நான் ஒன்றும் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அப்புறம் அந்த சிந்தனை உள்ள அப்படியே ஓடும், பார்த்துருக்கீங்களா? இந்த யார் கொண்டு வரதுன்னா பிசாசு கொண்டு வர்றது. அல்லேலூயா. தேவனை மறக்கடிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சரிதான். இங்கே பாருங்க சாஜி என்ன, எல்லாம் சரிதான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் என்ன, ஒரு வாரம் தானே பாருங்க. லம்பா அப்படி அப்படி கேரளா போயிட்டு வந்தா லம்ப் வாடகை போயிட்டு வந்துருங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரையுமே என்னப்பா ஜபஸ்டீன், என்ன சாமி விடிய விடிய வேலை செஞ்சுட்டு, அட உடம்புக்கு ரெஸ்ட் வேணாமா, கொஞ்சம் தூங்கு, கொஞ்சம் தூங்கு. எப்படி அப்படியே நம்மளை அப்படியே அந்த சிந்தனையை என்ன பண்ணுவான், அப்படியே திருப்புவான். அல்லேலூயா. சோத்திரம். கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பிசாசு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளோட மோதவே முடியாது. நம்மளோட டைரெக்டாக நம்ம சிந்தனையை மட்டும் அவன் டியூன் பண்ண முயற்சி பண்ணுவான், சிந்தனையை கெடுப்பான். புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. இங்கே பாருங்கள், ஆண்டவர்கிட்டே அவன் செக் வைக்கிறான் பாருங்கள். தேவ தூதர்கள் இருக்காங்கப்பா, நீ குதி, நீ தேவகுமாரனாக இருந்தா, நீ உண்மையிலே தேவனுடைய மகனாக இருந்தா, நீ குதிச்சிரு, அவங்க கைகளில் ஏந்திக்குவாங்க. எப்படி பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு ஆண்டவர் நச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. தேவனை ஏன் நீ பரீட்சை பார்க்கறியா? அல்லேலூயா. பிசாசுக்கு பதில் கொடுத்துட்டாரா? அதை விட பெரிய வசனம் இருக்கு. தேவனை போய், ஏ அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், தேவ தூதர்களை கொண்டு காப்பாற்றுவார் தான் உண்மைதான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சூழல் தானாக ஏற்படும் பொழுது அவரே தாங்க போறாரு. நான் எதுக்குடா அதை முயற்சி பண்ணணும்? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சாவுக்கு ஏதுவான ஒன்றை யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தான்னு சொல்லு. அதுக்காண்டி விஷத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க முடியுமா?